அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது. அது அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம், ஏழைகளுக்காக உதவக்கூடிய இயக்கம். கிறிஸ்துமஸ் என்றால் அன்பு. அந்த அன்பை போதிக்க இயேசுபிரான் உலகில் பிறந்தார். அந்த அன்பை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் உன்னத பணியில் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஈடுபட்டுள்ளீர்கள். ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் தேவன் இயேசு கிறிஸ்து பிறந்த டிசம்பர் 25ஆம் நாளை அன்பு பிறந்த தினமாக, கிறிஸ்துமஸ் தினமாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர். ஜாதி மதம் பார்க்காமல் முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் என்றில்லாமல் அனைவருக்கும் பேரன்பை வாரி வழங்கி அவர்களுக்கு உதவி செய்யும் உன்னத பணியில் நீங்கள் ஈடுபட்டுள்ளீர்கள். கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்தவர்கள், ஏழை எளியவர்கள், சிறுவர்கள் பெரியவர்கள் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் அன்பளிப்பை வழங்கி மகிழ்வார்கள். கிறிஸ்துமஸ் வருகிறது என்றாலே அனைத்து மக்களிடமும் உற்சாகமும் பெருகும். தங்களது வீட்டினை வண்ண காகிதத்தால் ஆன விண்மீன்களை செய்து வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பார்கள். கிறிஸ்துமஸ் மரம் அமைப்பார்கள். நண்பர்களை அழைத்து விருந்து கொடுத்து டிசம்பர் 24ஆம் தேதி நள்ளிரவு உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அமைதியுடனும் சகோதரத்துடனும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சிறப்பு வழிபாடு நடத்துவார்கள். கிறிஸ்துவின் அன்பை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் சுவிசேஷத்திற்கு நான் என்றென்றும் துணையாக இருப்பேன். தமிழகத்தில், ஏன் இந்தியாவிலேயே கல்வியும் நவீன மருத்துவத்தையும் அறிவுப்படுத்திய கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மரியாதைக்கு தேசிய பிரபாகர் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, இங்கு இந்த ஆலயத்திலே 67 வயது முதல் 107 வயது வரை இருக்கின்ற முதியவர்கள் சிறப்பான முறையிலே பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார்கள். நானும் ஒருங்கிணைப்பாளர்களும் கழக முன்னோடி நிர்வாகிகளும் நிகழ்ச்சியிலே நிச்சயமாக பங்கு பெறுவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு நாங்களும் பங்கு பெற்று மகிழ்ச்சி பெறுகிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது. அது அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம், ஏழைகளுக்காக உதவக்கூடிய இயக்கம். மாண் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் இந்த கிறிஸ்துவ பள்ளியிலே தான் படித்தார்கள். அதுவே கிறிஸ்துவ பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ஒழுக்கம் நிறைந்தவர்களாக வருவார்கள் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற மதம் கிறிஸ்துவ மதம். அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்துவ மத நிகழ்ச்சியிலே அந்த ஆலயத்திலே நடைபெற்ற இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே கலந்து கொள்ள பெற்றட்டும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.